Assalamualaikum. Welcome back to my channel. Welcome back to Cook with Nakshu. And thank you so much. Over and all, over a video, aaram bikum bodo na thank you solluvenga. But inni ki extra special thanks unge ellarkume because na enga amma kuda inno sollala. Ippa dhaan indha video la sollan irundhe. We have reached 50,000 subscribers. Hey, congratulations. Thanks, amma. Ashirvaad pannirenga. Always, Raja. Always. Okay. So I'm just so God so bless you. So thank you, baby. So I'm just so happy because of course 49,000, 50,000, 51,000 idellame numbers daange. But in life, I think it's very very important to celebrate every chance that you get, every opportunity that you get. So namma YouTube journey vandu ippa dhaan aarambichirukku. Romba naal thodanganum like thodaranongiradhu dhaan ennoda aase. But indha oru 50,000 milestone I don't want to leave it just like that. I wanted to celebrate. So immediately vandu oru video shoot pannumgadhukaga ready ella aagi ipo oru recipe oda na kaathitu iruken. Amma inikku nama enna recipe panna porom? Banana cake, my favorite. Absolutely. So எங்க அம்மாக்கும் சரி எனக்கும் சரி பனானா கேக்குங்கிறது ரொம்ப 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 பிடிக்குங்க. பட் முதல் முதல்ல இதை நாங்க எங்க சாப்பிட்டோம்னா பொதுவாகவே ஹோட்டல்ஸ்ல எல்லாம் நீங்க போய் தங்குனீங்கன்னா மறுநாள் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீன்னு எல்லா ஹோட்டலையும் இப்ப கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி ஏதோ ஒரு பிரேக்ஃபாஸ்ட் புஃபேல தான் ஃபர்ஸ்ட் டைம் நானும் எங்க அம்மாவும் ஒரு விஷயத்த சாப்பிட்டு அடடா இது பிரமாதமா இருக்கு என்னதுன்னு போய் பார்க்கும்போது தான் பனானா கேக் அப்படின்னு இருந்தது. எங்க வீட்டுல ஆக்சுவலி பனானா வந்து குக்கிங்க்கு நிறைய யூஸ் பண்ணுவோம். போலி எல்லாம் நாங்க பனானாவை ஸ்மாஷ் பண்ணி தான் சாப்பிடுவோம். அதே மாதிரி குழிப்பணியாரம் எல்லாம் எங்க அம்மா பண்ணுவாங்க பனானாவை போட்டு. சோ குக்கிங்ல பனானா ஹேஸ் ஆல்வேஸ் பின் இன்வால்வ். பட் இந்த ஒரு கேக் ஃபார்ம்ல அன்னைக்குதான் நானும் முதல் தடவையா சாப்பிட்டேன். ஐ ரியலி லைக் இட். அண்ட் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வாழைப்பழம் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தோம்னாலே ஒரு 6-12 பெரிய நம்பர்ஸ்ல தான் வாங்கிட்டு வருவோம். ஆனா எல்லாருமே சாப்பிடுவோமானா அது எங்க வீட்டுல கிடையவே கிடையாது. எப்பவுமே ஒரு 2-3 பனானா வந்து எக்ஸ்ட்ராவா பழுத்து அப்படியே கிடைக்கும். சோ அதெல்லாம் வந்து அந்த ரைப்பன் பனானாஸ் எல்லாம் இந்த ரெசிபி மாதிரி விஷயங்கள்ல நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா தேர் வில் பீ நோ வேஸ்டேஜ் அண்ட் இட்ஸ் வெரி வெரி ஈஸி, வெரி வெரி குட் ஃபார் தி என்வாயர்மெண்ட் அண்ட் அஸ். சோ நிறைய பேசியாச்சு, இதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கறத பார்க்கலாம். சோ முதல்ல யூ வில் நீட் மேதாங்க. இது நீங்க ஆட்டா கூட யூஸ் பண்ணலாம். எந்த மாவு யூஸ் பண்றீங்களோ அது 1 கப் எடுத்துக்கோங்க. அடுத்ததா வி ஹேவ் salt ஒரு சிட்டிக, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, பிரவுன் சுகர் நான் யூஸ் பண்றேன். இது வந்து எக்ஸ்ட்ரா டேஸ்டும் ஆட் பண்ணும். உங்ககிட்ட இல்லனா நீங்க ஒயிட் சுகர் கூட யூஸ் பண்ணலாம். இது வந்து 1/2 கப் நான் எடுத்திருக்கேன். அடுத்ததா வி ஹேவ் சினமன் பவுடர். இது வேற எதுவும் கிடையாதுங்க, பட்டை. சோ சப்போஸ் உங்ககிட்ட சினமன் பவுடர் இல்லனா நீங்க பட்டையை கூட அப்படியே மிக்சியில ஒரு தடவையோ இல்ல கையில நீங்க வந்து இடிச்சு எடுத்துக்கிட்டாலோ அது கொஞ்சம் பவுடரி ஃபார்ம் ஆயிடும், அதை நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததா வி ஹேவ் யோகர்ட். இதுதான் வந்து அதாவது தயிர், இதுதான் நம்மளோட பனானா கேக் வந்து நல்ல மாய்ஸ்டா சாஃப்டா ஆக்க போகுது. சோ இது வந்து ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன்ஸ் நான் எடுத்திருக்கேன். ரொம்ப கெட்டியா இருந்துச்சுன்னா அதுல கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி ஒரு ஸ்மூத் டெக்ஸ்டருக்கு கொண்டு வந்துருங்க உங்க தயிர. அண்ட் தென் வி ஹேவ் மெல்டெட் பட்டர் 1/2 கப், முட்டை பாத்தீங்களா கண்டென்சேஷன்லாம் நடந்திருக்கு ஏற்கனவே, உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல, சின்ன சின்ன வாட்டர் டிராப்லெட்ஸ்லாம், விச் மீன்ஸ் அது வந்து ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கு இந்த முட்டை. ஒரு முட்டை நான் எடுத்திருக்கேன். ஐ ஹேவ் வெனிலா எசன்ஸ் முட்டையோட அந்த டேஸ்ட வந்து பேலன்ஸ் பண்றதுக்காக a few drops. And finally the most important ingredient, bananas. So இந்த banana வந்து பாத்தீங்கன்னா நல்ல ரைப்பான பழுத்த வாழைப்பழம் தாங்க நீங்க யூஸ் பண்ணணும், அப்பதான் டேஸ்ட் வரும். நான் வந்து இன்னைக்கு மலை வாழைப்பழம் யூஸ் பண்ணிருக்கேன். 2 மலை வாழைப்பழம் நான் எடுத்திருக்கேன். அண்ட் இதை வந்து நான் மிக்சியில ஒரு தடவை தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம், பால் எதுவும் ஆட் பண்ண வேண்டாம், வெறும் பனானாவே ஒரு தடவை மிக்சியில போட்டு அரைச்சிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்மூத் பியூரே மாதிரி ஆயிடும். இதுதான் நம்ம யூஸ் பண்ண போறோம். The most frequently asked question என்னோட பேக்கிங் வீடியோஸ் கீழ என்ன பாத்தீங்கன்னா, அக்கா நாங்க எக் சாப்பிட மாட்டோம், எக்குக்கு பதிலா இந்த ரெசிபில நாங்க என்ன ஆட் பண்றதுன்னு. எக்குக்குன்னு ஒரு தனி டேஸ்ட் இருக்குங்க, அது போட்டீங்கன்னா அது கொஞ்சம் ஃபிளஃபியா ஒரு ஒரு டிஃபரெண்ட் டெக்ஸ்டர்ல இருக்கும். பட் எக் ரீப்ளேஸ்மெண்டா ஈஸியா சவுத் இந்தியன் கிச்சன்ல அவைலபிளா இருக்கிற ஒரு இன்கிரீடியன்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த தயிர் தான். சோ தயிரை வந்து நீங்க எக் ரீப்ளேஸ்மெண்டா யூஸ் பண்ணலாம். சோ என்ன பண்ணணும்னா, ஒரு முட்டையோட அளவுக்கு நீங்க 1/4 கப் தயிர் யூஸ் பண்ணீங்கன்னா அதோட ரீப்ளேஸ்மெண்டா இருக்கும். சோ எந்த ரெசிபில நீங்க பாக்குறீங்களோ ஒரு முட்டை இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து 1/4 கப் தயிர் நீங்க யூஸ் பண்ணி பேலன்ஸ் பண்ணிக்கலாம். கவலையப்படாதீங்க, எல்லாருமே எல்லா விஷயங்களும் சமைக்கலாம், எல்லாத்தையுமே என்ஜாய் பண்ணலாம். ஓகேங்களா? சோ இன்கிரீடியன்ஸ் என்னன்னு பார்த்தாச்சு, லெட்ஸ் ஸ்டார்ட் பேக்கிங். சோ முதல்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்மளோட 1/2 கப் மெல்டெட் பட்டர் எடுத்துக்க போறோம் அண்ட் சுகர். பண்ணிக்கோங்க. சுகர் வந்து நல்லா மிக்ஸ் ஆன
பண்ணதுக்கு அப்புறமா இதல வந்து we are going to add one eggங்க have an electric beater please use it but na kaiyala beat panna pore so it's going to take about 2 to 3 minutes I hope adukku mele edikka koodadhu so adu mudichadukku appuram na ungalukku kaatren adu varaikku enga amma rest edukkidum so butter and sugar oda nama eggs nalla mix panni and the sugar adle dissolve aanadukku appuram we can add a next set of ingredients enna enna nu pathinga na nammoda curd oru 3 to 4 tablespoons add panirken appuram the cinnamon powder half a teaspoon ga avlo da and vanilla essence or few drops than I'm add panna porom idiyum nalla mix panikalam so and the thair vandu mix aanadukku apprema nammoda bananas arachi vecha banana vandu nam add panna porom பனானாவ மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதுக்கு salt ஆட் பண்ணிக்கலாம் just give it a quick mix அப்புறம் நம்மளோட மேதா பாதி ஆட் பண்ணிட்டு mix பண்ணிக்கோங்க so lumps இல்லாம mix பண்ணதுக்கு அப்புறமா the rest of the மேதா finally nammoda baking soda the smell itself is so good illa banana cake smell erkade vandirche banana cake batter is ready இன்னைக்கு இந்த கேக் பாத்தீங்கன்னா நாங்க குக்கர்ல தாங்க பண்ண போறோம் வித் தாட் ஏர் ஃப்ரையர்ல பண்ணலாமா மைக்ரோவேவ்ல பண்ணலாமா டிஸ்கஸ் பண்ணோம் பட் நீங்க எல்லாரும் குக்கர்ல செய்யறத தான் வந்து ரொம்ப விரும்பறீங்க बिकॉज உங்ககிட்டயும் அது வந்து ரொம்ப காமனா இருக்கும்ங்கறதனால நம்ம எல்லாருக்கும் பெனிஃபிஷியலா இருக்கணும்ங்கிறதுக்காக நானும் எங்க அம்மா குக்கர்ல ட்ரை பண்ணுவோம் சோ ஆண்டவன பிரார்த்திச்சிட்டு லெட்ஸ் see how it comes out அம்மா குக்கர் பண்ணலாம் சோ பனானா கேக் பண்றதுக்கு நான் வந்து இந்த கேக் டின் தாங்க யூஸ் பண்ணப் போறேன் உங்க வீட்ல எந்த பாத்திரம் நீங்க குக்கர்ல வைக்கிறது கம்ஃபர்ட்டபிளா இருக்கீங்களோ அதை நீங்க எடுத்துக்கலாம் பட் நல்லா கிரீஸ் பண்ணிக்கோங்க வித் oil or ghee bananas yena idu vandu nama heart ku romba nalladhu blood pressure ku romba nalladhu and adhiyum taandi or instant energy kudukum so neriya sportsmen athletes kuda morning breakfast ku la vandu bananas eduthukuradhu rombave nalladhu nu prefer pannuvaanga but indha or recipe pathina or fun fact enna nu paathina ipo nama pandrathu vandu banana cake ana idu romba romba
பாப்புலரா நிறைய ஹோட்டல்ஸ் ரெஸ்டாரன்ட்ஸ்ல கூட பனானா பிரெட்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா கேக்னா பொதுவா அது வந்து வெட்ஜஸா கட் பண்ணுவாங்க, அதாவது ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும் இல்லைங்களா. ஆனா இந்த பனானா பிரெட் யூஸ்வலா பிரெட் மாதிரி ஒரு லோஃபா பேக் பண்ணி அது வந்து ரெக்டாங்கிள்ஸா ஸ்லைசஸா அவங்க கட் பண்ணி பட்டரோட சர்வ் பண்ணுவாங்களா. சோ அதனாலதான் இது வந்து பனானா கேக்கா இல்லாம பனானா பிரெட்டா நிறைய பேர் இதை கூப்பிட்டுருக்காங்க. பட் என்ன இதை கூப்பிட்டாலும் சரி, இட்ஸ் அ வண்டர்ஃபுல் ரெசிபி. இன்னும் கொஞ்ச நேரத்துல ரெடி ஆயிட்டு போகுது. சோ ரெடி ஆனோட நான் உங்களுக்கு காட்டுறேன், உங்க வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. So it's been 15 minutes inga nama cake eppadi irukengiradha vande nama test panna porom. So gas off pannidalam. Careful ah. Think it needs more time. Okay. கிட்டத்தட்ட ஒரு 10-12 இடத்துல குத்தி பார்த்தாச்சு, எல்லா இடத்துலயுமே நம்ம கேக் பேக்ட் ஆயிருக்கு. So we're just gonna wait for it to cool down, அதுக்கு அப்புறம் கட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். And the banana cake is ready. உண்மையிலேயே குக்கர்ல பேக் பண்ணும்போது கேக் எல்லாம் ரொம்பவே பிரமாதமா வருது. It's very soft and very moist. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அவன்ல நீங்க வச்சீங்கன்னா இந்த பனானா பிரெட் சுத்தி ஒரு நல்ல பிரவுன் கிரஸ்ட் வரும், அது வந்து குக்கர்ல இருக்காது. அந்த ஒரு விஷயத்த வந்து நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னு சொன்னீங்கன்னா ஈஸியா குக்கர்ல பண்ணிட்டே இருக்கலாம். நானும் எங்க அம்மாவும் வெரி 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 ஹாப்பி வித் ரிசல்ட் இல்லமா? Yes, of course. Okay. Very nice. Thank you. So இப்போ இது வந்து நம்ம கட் பண்ண போறோம். Celebrating our 50,000 subscribers. நீங்க இத எப்ப பாப்பீங்க இந்த வீடியோ எனக்கு தெரியாது, when I'll edit and post it. But இன்னைக்கு right now while filming it and even probably when you're watching it, நான் வந்து ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கேன் because of all of you and the love and support you give me. So thank you so much. மனசாரி சொல்றேன். And இப்போ இந்த கேக்க கட் பண்ணி let's celebrate. Happy 50,000. நல்லா குக்கா இருக்கு. இட்ஸ் வெரி மாய்ஸ்ட். அந்த பவுன்சி டெக்ஸ்சர்லயே உங்களுக்கு தெரியும். அண்ட் லெட்ஸ் சீ எவ்வளவு டெலிஷியஸா இருக்குன்னு. இட்ஸ் வெரி குட் மா, இட்ஸ் வெரி நைஸ்ங்க. பட் டெஃபினெட்லி இஃப் யூ லைக் யுவர் பனானா கேக் ஸ்வீட், நீங்க எக்ஸ்ட்ரா சுகரும் ஆட் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் மோர் லைக் அ மைல்ட் டேஸ்ட் தட் நியர் மை மதர் லைக். சோ இட்ஸ் எ கிரேட் ரெசிபி, நல்லா வந்திருக்கு. நீங்க உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. So, unmeeliye thank you so much. First, in the video, we ivlo nera patient ah paathudukku. Second, for helping me reach this milestone. Third, for all the constant love and support. Ovvoru naalume na avlo santosha paduthiradhukku oru periya thanks ungalku. Ethra tharavu sonnalum I don't think it's enough. So, thank you once again. And kandippa indha recipe ungalku try panni paathu eppadi irundhudungiradhu enakku sollunga. I love reading your comments. Unmeeliye it's my happy place. And koodiya seekram innoru alhana video la na ungala sandhikkiren. Until then, it's Nakshatra signing off. Enga amma bye solranga, amma bye. Bye. Thank you all so much. Love you.